Hi friends, Sri Computers la or 1.5 lakhs ku productivity and creativity purpose kaga or PC build pandranga. Adala use panni iruka components pathi Mr. Rishad Ahmed namalukku explain pannuvanga. Hi friends, நாங்கள் ஸ்ட்ரீ கம்ப்யூட்டர்ஸ் பாண்டிச்சேரியில் நம்ம வந்து ஒரு டீலராக இருக்கும். காமராஜில் நம்மளோட ஸ்டோர் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து பல வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ப்ரீமியம் மிஷின்ஸ்க்கு. இந்த மிஷின் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 5900 இருக்க ஏஎம்டி டெஸ்க்டாப் பற்றி நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பையரை வந்து அவங்கள வந்து ஒரு மீடியா பர்பஸ் பையரு. இப்போ இவங்க கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த மிஷின் வந்து நல்ல ஃபஸ்ட்டு அவங்க கேட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கணும், ஆர்ஜிபி இருக்கணும், ப்ளஸ் ஏஎம்டியில் ஒரு நல்ல ப்ரீமியமாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த மிஷினில் அதுக்காக நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணால், ரைசன் 9 ப்ராசஸர் நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இது இந்த ப்ராசஸர் மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 5900X நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸர் ஒரு எக்ஸ்ட்ரீம் நல்ல ஹெவி ப்ராசஸர். இது வந்து 12 core 24 thread. நீங்கள் வந்து அரௌண்ட் 1.5 lakhs இந்த மிஷின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான மிஷினாக இருக்கும். இது வந்து பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பர்போஸு, கேமிங் பர்போஸு, ஒரு 24x7 இந்த மிஷினை ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஹை லெவல் ரெண்டிங்க்கும், ஃபோட்டோகிராஃபிக்கு, ஆர்கிடெக்ட், இந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இந்த பட்ஜெட்டில் இருக்கிற மிஷின்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். இப்போ இவங்க அடுத்தது என்னென்ன விஷயங்கள் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கூலர் சிஸ்டம்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி வந்து நல்ல கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ். கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் கொஞ்சம் ப்ரைசிங் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு என்ட்ரி லெவல் 1660 பேசிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து 650 watts பிரான்ஸ் கூலர் மாஸ்டர். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கூலர் மாஸ்டருடைய கிட்டாக இருக்கும். கூலர் மாஸ்டர் கேபினெட்டு, கூலர் மாஸ்டர் எஸ்எம்பிஎஸ், கூலர் மாஸ்டருடைய உங்களுக்கு ஹீட் சிங்க் எல்லாமே வந்து எஸ்எம்பிஎஸ் எல்லாமே உங்களுக்கு கூலர் மாஸ்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 1x1 உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ இது பாருங்க, இது ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரைசான் 9 ப்ராசஸர். இது உங்களுக்கு மோர்லெஸ் இன்டெல்ல கம்பாரிசன் பார்க்குறப்போ இன்டெல் i9 ப்ராசஸருக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராசஸர். உங்களுக்கு இதில் 12 core 12 core வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல த்ரெட் வந்து அதே மாதிரி 24 thread ப்ராசஸர், 4.5 உங்களுக்கு ஜேஹர்ஸ் ப்ராசஸர். இது ப்ளஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க என்ன மதர்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா AORUS யூஸ் பண்ணியிருக்கோம். AORUSல வந்து உங்களுக்கு வந்து B550 கேமிங் மதர்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கேமிங் போர்டுனா சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இது கேமிங்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. கேமிங் மதர்போர்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மிஷின்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 8 hours 9 hours யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கேமர்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ வந்து காலேஜஸில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறப்போ, நீ கடையில் போய் கேமிங் லேப்டாப்னு கேளுமா, கேமிங் கம்ப்யூட்டர்னு கேளு, அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னுவாங்க. அது ஏன்னா ரக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டரிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே இந்த கேமிங் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது, நல்ல ஹீட் சிங் சிஸ்டம் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா AM4 socket யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இது ப்ராசஸர் உங்களுக்கு AM4 socket, AM4 socket போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு போர்டு, நல்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. உங்களுக்கு ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க உங்களுக்கு வந்து கூலர் மாஸ்டர் 650 watts நம்ம எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரோ லெவல் எஸ்எம்பிஎஸ் வித் 5 year வாரண்டியோட வருது. 80+ grade சொல்லுவாங்க. இது பிரான் கிரேட் எஸ்எம்பிஎஸ், ஒரு நல்ல டீசென்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி, ப்ளஸ் நல்ல ஓரளவுக்கு டீசென்டான குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் இதை யூஸ் பண்ணி கூலர் பார்த்தீங்கன்னா அதே கூலர் மாஸ்டரில் வந்து நம்ம மாஸ்டர் லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். 240L வெர்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ARGB உங்களுக்கு இது வந்து கலர் மாத்திக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த CPU பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு சைடில் அந்த CPU பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் வேரியன்ட் இருக்கும். ப்ளஸ் கண்ட்ரோலர் இருக்கு, நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம போர்டில் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு ARGB கலர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் இதுக்கு டெடிக்கேட்டடாக ரிமோட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம், அதுக்கு நம்ம டெடிக்கேட் ரிமோட் நம்ம இது கொடுக்குறோம். இப்போ அவங்க வந்து கலர் மாற்ற, சில பேர் வந்து லைட் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் அந்த கொஞ்சம் கலர் வந்து மைல்டு கலர் வேணும்னுவாங்க. ஒரு 8-10 hours யூஸ் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து நம்ம மைண்டை கொஞ்சம் ப்ளசண்டாக வச்சுருக்கோம். நான் இது இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம், 10 hours 12 hours யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இந்த கலர் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு கலர் சில பேர் வேணான்னு சொல்லுவாங்க, சில பேர் கலர் வேணும், எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டான கலர் வேணாம், நம்ம கண் எரியிற மாதிரி சில பேர் கலர் இருக்கும். இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். அந்த கலரிங் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம உங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு சிபி பக்கத்து வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைல்டாக இருக்கும். அந்த கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஹீட் ஆகாது. ஒரு 12 hours 15 hours ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ஹீட் ஆகும். என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, நான் ஸ்டோரேஜ் சொல்கிறேன் சார். இப்போ நார்மலாக வந்து நிறையா பிராண்டில் வந்து SSDs இருக்குது. நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா NVMe SSD யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டிமாண்ட். இப்போ நார்மலாக சில பேர் WD யூஸ் பண்ணுவாங்க, சாம்சங் யூஸ் பண்ணுறாங்க, சிலிகான் பவர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹார்ட் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 brands வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீகேட்டு, WD, டோஷிபா, இவங்க மூணு பேர் தான். இதில் வந்து சீகேட் வந்து NVMe வந்து உங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சீகேட் ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீகேட்டில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. NVMe ஜென்ரேஷன் 3 இப்போ பாஸ்ட் ஒரு 1 year சீகேட் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க, ரெஸ்கியூ டாட்டா ரெக்வரின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நீங்கள் இது வந்து இந்த SSD யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 year இந்த SSDயில் இருக்க டாட்டாவோ இந்த SSDயோ கரெக்ட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் 500 GB 1 TB என்ன ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த 1 year அந்த டாட்டாவை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க ரெக்கவரி பண்ணி கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டூடியோ வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிற இந்த 500 GB இருக்கிற கம்ப்ளீட்டாக கரெக்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜில்
ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹார்ட் டிஸ்கே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இருக்கிற டாட்டாவை ஒரு ₹1 உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் வாங்காமல் ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக மெமரி பற்றி கேட்டிருந்தீங்க. மெமரி வந்து நாங்கள் வந்து ஹைலி வி ரெக்கமெண்ட் தி கோர்சர் மெமரிஸ். ஏன் நம்ம கோர்சர் மெமரி ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து RGB இருக்கு, ARGB ஆர்டினரி இருக்கு. நாங்கள் வந்து இந்த உள்ளே மெமரி கலரிங் கேட்டால் RGB போகும், இல்லைனா நார்மலாக வந்து கோர்சரில் இந்த வெர்ஷன் போகும். கோர்சரில் இதை யூஸ் பண்ணி 3600 MHz யூஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய ப்ராசஸர் வந்து 36 போட்டால் கூட உங்களுக்கு 32 இல்லை 34 அந்த மாதிரி தான் எடுக்கும். பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த 5900X ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபுல் ரேமை யூட்டிலைஸ் பண்ணுவோம். 3600 MHz ரேம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது, எங்கள் நீங்கள் மற்ற பிராண்ட் ரேம் கூட போகலாம், கோர்சர் ஏன் ஒரு 400 MHz 500 MHz எக்ஸ்ட்ரா போகிறீங்கன்னு கேட்பாங்க. கோர்சர் இன்ஜெஸ் இஸ் லைஃப் டைம் வாரண்டி மை ப்ராடக்ட். 10 வருஷம் நம்ம இந்தியாவில் இதுக்கு வாரண்டி கிளைம் பண்ணலாம். 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இது ஏதாவது பிரச்சனைன்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 10 இயர்ஸ் வாரண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கீழே லிங்க்கில் வந்து உங்களுக்கு இது என்ன ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கோம், இது என்ன காஸ்ட்டில் பண்ணியிருக்கோன்றத சொல்லுவோம். காம்பேட்டிவாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து எடுத்தாலும் எங்கள் மிஷின்ஸ் ஒரு 15-20 கம்மியாக இருக்கும். எல்லாமே எல்லாமே சீல்டு பாக்ஸஸ் கஸ்டமர் வச்சு நாங்கள் அன்பேக்கிங் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் கேட்டால் நம்ம அதையும் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது 3600 ஸ்பீடு போட்டிருக்கோம். வெஞ்சன்ஸ் எல்பிஎக்ஸ் ரேம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 10 இயர்ஸ் வேரண்டியோட யூஸ் பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு போர்னிங்கை தவிர இது எது ஆனாலும் சரி 99% போர்னிங் ஆகாது. சில பேர் கழட்டி கழட்டி மாட்டிட்டு இருப்பாங்க, அப்போ தான் பிரச்சனைகள் வரும். நம்ம கை வைக்காமல் இந்த மிஷினை ஓட்டினா கூலாக நீங்கள் வரும். 8-10 இயர்ஸ் நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஜென்ரலாக நீங்கள் இதுக்கு கேட்டிருந்தீங்க, இந்த வாரண்டி பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம இது 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 வாரண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மதர் போர்டு அண்ட் ப்ராசஸருக்கு டிஃபால்ட்டாக 3 இயர்ஸ் வாரண்டி வந்துருது. அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் இம்போர்ட் கிடையாது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். யூஎஸ் இம்போர்ட் ஏஎம்டி நிறைய பேர் போகுது, நான் சைனீஸ் என்னென்னு கேட்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு ப்ராடக்ட் இது, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து அதே மாதிரி மதர் போர்ட்ஸு உங்களுக்கு போர்டு ப்ராசஸர் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த என்விஎம்இ சீகேட் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 1 இயர் டாட்டா ரெக்கவரியோடு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த கோர்சர் வெஞ்சன்ஸ் மெமரி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி, 10 இயர்ஸ்க்கு சர்வீஸ்லாம் கிடையாது, எந்த பிரச்சனை கொடுத்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட். அதே மாதிரி எங்ககிட்ட வாங்குற எந்த டெஸ்க்டாப்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, நாங்கள் 1 பாயிண்ட் காண்டாக்ட் எனி பிராண்ட். நம்ம லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ், இந்த ஸ்பேர்ஸ் உங்களுக்கு சில பேர் இப்போ எண்டியூசர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, பட் மிஷின் டெட்டு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க, நாங்கள் எதை டயக்னோஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்ககிட்ட எல்லா டூல்ஸுமே இருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்க. கிராஃபிக்ஸ் கார்ஸ், எஸ்எம்எஸ், நீங்கள் 1 பாயிண்ட் காண்டாக்ட், பாண்டிச்சேரி கஸ்டமர் தான், நீங்கள் லோக்கல் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிஃபோன் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு. நம்ம அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசி கைட் பண்ணுவோம். கூட ஸ்பேர் இல்லைனா அவங்க 1 பாயிண்ட் எங்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்னவோ நாங்கள் இங்கே கிளைமிங் ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும் நம்ம உங்களுக்கு பக்கம் பண்ணி கொடுத்துருவோம். சாரி, அதே மாதிரி வந்து இந்த இந்த வாரண்டியில் வந்து அடுத்தது உங்களுக்கு குவட்டர் கூலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. கூலருக்கு எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்குது. இந்த ப்ரான் சீரிஸ் எஸ்எம்பிஎஸ்க்கு கேபினெட்டில் உங்களுக்கு பவர் சுவிச்சஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டல் 3.0 வந்து ரெண்டு இந்த கேபினெட்டில் 3.0 ரெண்டு போர்ட்ஸு ஹெட்செட்ஸ் இந்த கம்ப்ளீட் இந்த போர்ட்ஸ் மொதல்கொண்டு உங்களுக்கு வாரண்டி வருது. மார்க்கெட்டில் நிறையா மதர் போர்ட்ஸ் இருக்குது, பர்டிகுலராக ஏன் இந்த மதர் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ரீசன் இருக்கு? ஓகே, கண்டிப்பாக இருக்குது சார். உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் அல்ல ஒரு ப்ரீமியம் லெவல் கேமராக இருக்கணும், டிசைனர், ஆர்கிட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுற மதர் போர்டு இது. இந்த போர்டில் வந்து உங்களுக்கு மற்ற போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் PCIe 4 வெர்ஷன் இருக்குது. PCIe 4 வெர்ஷன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்விஎம்இ ஜென்ரேஷன் 3 போடலாம், என்விஎம் ஜென்ரேஷன் 4 போடலாம், PCIe கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு SSD மைக்ரோ ஸ்லாட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மொதல் போர்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நான் காட்டுறேன், இதில் இங்கே பாருங்கள், இந்த ஊருக்கு பாருங்கள். இந்த போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த மதர் போர்டில் வந்து இன்டர்னலான கூலிங் சிஸ்டம் இருக்குது. மற்ற எந்த போர்டில் இல்லாத அளவுக்கு ஹீட்ஸிங் சிஸ்டம், அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அளவு below 20,000 மதர் போர்டு வேணும். ஆனால் போர்டு வந்து நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், ஆனால் போர்டு வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் இந்த மதர் போர்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த போர்டில் ஃபஸ்ட் விஷயம் வந்து நல்ல கூலிங் சிஸ்டம்னா சில பேர் AMDனா பயப்படுவாங்க சார், இந்த AMD வந்து ஹீட் ஆகுமா ஹீட் ஆகுமான்னு பயப்படுவாங்க. பட் AMDன்றது ஹீட் ஆகுன்றது எந்த கான்செப்ட்னாக்கா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வந்து ரெண்டு காம்பேட்டர்ஸ் தான், இப்போ வரைக்குமே ரெண்டு காம்பேட்டர் இன்டெல் AMD இருக்காங்க. இன்டெல் வந்து எல்லா ப்ராசஸர் கூடயுமே இன்பில்ட்டாக ஃபேன் கொடுத்தாங்க. பட் AMD வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த பயர்ஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி ஃபேன்ஸ் வந்து இம்போர்ட் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஹீட்டிங் ஆச்சு. பட் ஜென்ரலாக ப்ராசஸரில் வந்து எல்லா ப்ராசஸருமே ஹீட் ஆகும். ஒரு 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 காருடைய பைக்குடைய இன்ஜின் மாதிரி தான் அந்த ப்ராசஸர்ன்றது. நல்ல கூலிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அது ஹீட் ஆகாது. நார்மலாக இப்போ AMD எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஒரு below 40,000 rupees அந்த ப்ராசஸரில் 90% வந்து உங்கள் ஃபேன் கொடுத்துட்றாங்க. இப்போ இதுக்கு நான் இந்த மாடலுக்கு வந்து இவங்க ஃபேன் கொடுக்கல, இது ஒன்லி ப்ராசஸர் மாடல். இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட சாய்ஸஸ் கேட்டிருந்தாங்க, என்ன கூலர் யூஸ் பண்ணலாம் சார், 2000 rupees இருக்குது அதை யூஸ் பண்ணலாம்னு கேட்டாங்க. நம்ம கரெக்டாக கைட் பண்ணுவோம் சார், இந்த காலர்னா இந்த அரௌண்ட் 1 lakh நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னாக்க நம்ம கூலர் காம்ப்ரமைஸ் ஆக வேணாம், நம்ம ஒரு 8000 rupees 7000 rupees வந்து நல்ல கூலர்ஸ் இருக்குது, அப்போ நம்ம வந்து நல்ல கூலர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் இருக்காது. அதே மாதிரி ப்ராசஸர் மாதிரி அந்த ப்ராசஸரில் வர ஹீட்டில் ஒரு 20% உங்களுக்கு மதர் போர்ட்லேயும் ஹீட் போகும்.
பட் ஓகே. அப்போ வந்து நாங்கள் இது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல கூலிங் சிஸ்டம் இருக்கிற மதர் போர்டு, இது கேமிங் வெர்ஷன் இருக்கிற மதர் போர்டு போகிறப்போ உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு ரக்டாக யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஹீட் ஆகாது. ப்ளஸ் இதில் வந்து ஜிகாபைட் லேண்ட் இருக்குது, நிறைய பேர் வந்து போர்டில் வந்து ஜிகாபைட் லேண்ட் இருக்குது, ஆர்டினரி லேண்ட் இருக்கும். இப்போ வந்து ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 80 MBPS 100 MBPS யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பில் கட்டுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் நெட்டு ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்குன்னு கம்பெனி வச்சிருக்க ரவுட்டர்ஸும் இருக்க மோடம்ஸும் மதர் போர்டும் வந்து ஜிகாபைட் லேண்ட் இருக்காது. பட் இந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஜிகாபைட் லேண்ட் 2.5 GB உங்களுக்கு லேண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து VIB0 சொல்லிட்டு ஒரு இது கேமிங் ஆக்சஷன் சிப்ஸ் இருக்குது, அதாவது அந்த ரெண்டரிங்க்கும் அதை யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 USB போட்டிருக்குது, HDMI போட்டிருக்குது, டைப் சி கனெக்டிவிட்டி இருக்குது, 5.1 ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-12 பெனிஃபிட் உங்களுக்கு இதில் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி இனி இது. ப்ளஸ் வந்து பயாஸ் வந்து க்யூ ஃப்ளாஷ் பயாஸ்னு சொல்லுவாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி பயாஸ். ஃபஸ்ட் மாதிரிலாம் உங்களுக்கு கமாண்ட் போர்டு ஒர்க் பண்ணலாம் கிடையாது, நேராக மவுஸ் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் பூட் டிவைஸ் செகண்ட் பூட் டிவைஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 மெமரி ஸ்லாட் இருக்குது, சிங்கிள் ஸ்லாட்டில் 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணும். அப்போ 64 GB வரைக்கும் நீங்கள் பேசிக்காகவே எனி ஸ்பீட் அப்டூ 3600 MHz சப்போர்ட் பண்ணலாம். எல்லா போர்டும் வந்து உங்களுக்கு 3G சப்போர்ட் பண்ணலாம், 3G சப்போர்ட் பண்ணும். இது 3600 MHz வந்து அப்டூ 4 உங்களுக்கு 4 ரேம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டீட் அண்ட் டூர் டிசைன் சொல்லுவாங்க, இது நல்ல நல்ல காம்பனண்ட் யூஸ் பண்ணிருக்கிற சிப்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல நல்ல ப்ரீமியமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில். ஓகே ப்ரோ, காம்பனண்ட்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ அடுத்து நார்மல் கேபினெட் நான் பார்த்துருக்கேன், இந்த கொஞ்சம் ஹை எண்டில் போகிற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேபினெட் யூஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு எதாவது ரீசன் இருக்கா? கரெக்ட், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதான் சார், இப்போ உண்மை தான் நீங்கள் கேட்குறது, முதல்லாம் பார்த்தா 500-600 rupees விட கேபினெட்ஸ் இருக்குது, 1000 rupees நல்ல கேபினெட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh, 1.5 lakhs, 2.5 lakhs இந்த மாதிரி போகிறப்போ இவங்க வந்து கொஞ்சம் நல்ல கேபினெட்டாக எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் ப்ரீமியம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த கேபினெட் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒயிட் கலர், கலர் டசன்ட் மேட்டர்ஸ், ஒயிட் பிளாக் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து USB 3.0 போர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பவர் சுவிச்சஸ் ப்ளஸ் 3 RGB ஃபேன் இருக்குது, வித் கண்ட்ரோலரோ இருக்குது, கலர் மாற்றிக்கலாம் நீங்கள் இதில். ப்ளஸ் மெட்டலில் வந்து உங்களுக்கு இந்த மைக் அண்ட் ஸ்பீக்கர் செட்ஸ் இருக்குது, ரீஸ்டார்ட் பட்டன்ஸ் உங்களுக்கு இதில் வந்துருது. ஓகே, இந்த இந்த கிளாஸ் பார்த்து கூட நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் இது கோடெல்லாம் போட்டிருக்கோம், இது வந்து டைமண்ட் கட் டிசைன்ஸ், இது டஃபன் கிளாஸ் டைமண்ட் கட் டிசைன்ஸ். இப்போ நீங்கள் இது உள்ளே இருக்கிறத ட்ரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டஃபன் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் RGB லைட் கண்ட்ரோலர்ஸை நீங்கள் வியூ பண்ணலாம், நீங்கள் நிறைய பேர் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்டம் மானிட்டர் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இந்த கேபினெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் இருக்குது, நிறைய பேர் கேட்பாங்க இங்கே நிறையா ஃபேன் செட் பண்ணியிருக்கீங்க, எந்த வழியாக காற்று வெளியில் போகும், டஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ஏசியில் எப்படி ஒரு ஏர் ஃபில்டர் வச்சிருக்காங்களோ, இப்போ வர கேபினெட்ஸில் வந்து ஏர் ஃபில்டர் இருக்குது. இது வந்து நம்ம இந்த ஏர் ஃபில்டரை வந்து நம்ம வந்து எடுத்து வாஷபிள், இது மேக்னெட்டிக் ஏர் ஃபில்டர்ஸ், நம்ம வாஷ் பண்ணி திருப்பி நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ ஏன்னா இந்த ஏர் ஃபில்டர் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா கூலிங் சிஸ்டம் ஃபேன்ஸ் இருக்குது, நம்ம அந்த வச்சிருக்கிற அந்த கூலர் மாஸ்டருடைய RGB ஃபேன் வந்து நம்ம அது கீழே தான் வச்சிருக்கோம், அது உள்ள இருக்கிற டஸ்ட்டு வென்டிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரும். இது நம்ம எல்லாமே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு டஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும், அந்த பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த கிளாஸ் நீங்கள் பயப்பட தேவையில்லை, டஃபன் கிளாஸ் வந்து சாதாரண கிளாஸ் கிடையாது, நீங்கள் கடையில் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கிளாஸுடைய குவாலிட்டி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இது ஆக்சுவலி இது நிறைய இம்போர்ட் ஆகி வருது ஃபாரின்லேருந்து, பட் அது டிரான்ஸ்போர்டேஷன்ல டேமேஜஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 200 கேபினெட்டில் ஒரு கேபினெட் கொரியரில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஆகும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸாக நீங்கள் போகிறப்ப நல்லா வென்டிலேஷன் இருக்கும், நிறைய அப்கிரேட் பண்ணலாம். இப்போ இங்கே 650 SM யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு 6 மந்த் 1 இருக்கிற எனக்கு 1000 வேணும், 1050 வேணும்னாக்கா இதில் அப்கிரேட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு 5 ஹார்ட் டிஸ்க் 4 ஹார்ட் டிஸ்க் மாட்டலாம், SSD நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த கேபினெட் ஸ்பெஷாலிட்டி பார்த்தா அதிகமாக கேபிளிங் வெளியில் தெரியாது, எல்லாமே பின்பக்கமாக நம்ம ரூட்டிங் வந்து அந்த பக்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ரூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அசம்பிள் பண்ணுற எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கள் டெக்னீஷியன் வந்து இதை அசம்பிள் பண்ணுவான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு கிளிப்ஸ் இதில் லோட் ஆகும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அசம்பிளிங்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், கேபிளிங் நீட்டாக இருக்கும், வென்டிலேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம். சொல்லி காம்பாக்டாக கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ காம்பாக்டாக போகிறீங்க, ப்ரீமியம் கிராஃபிக்ஸ் கலர் வென்டிலேஷன் பெருசாக இருக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி கேபினெட்ஸ் போகிறப்போ உங்களுக்கு இவ்வளோ ஃபேன் இருந்தாலும் நல்ல வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கும், ஃபியூச்சர் நல்ல அப்கிரேட் இருக்கும் உங்களுக்கு. அப்போது கேபினெட்ஸ் பெருசாக இருந்தால் உங்களுக்கு உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் லைஃப் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக லைஃப்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு உண்மையாக வருது, அதான் லைஃப்ன்றது வந்து கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கும், நமக்கு மூச்சு விடுறது எப்படி, நம்ம ஒரு பெரிய ரூமில் இருந்தால் நம்ம எப்படி ப்ரீத்திங் ஈஸியாக இருக்குமோ, அதுக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோம்னாக்கா உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வெளியில் வர்றதுக்கும் அதுக்கு அந்த லைஃபும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, வெளியெலாம் ஆர்டர் கொடுத்தா 7 நாள் 10 நாள் ஆகுன்றாங்க, ஸ்பேர் கிடைக்கல, ஸ்பேர் ஷார்ட்டேஜ் அப்படின்ற இந்த டைமில், இந்த டைமில் நீங்கள் எப்படி ப்ரோ இதை மேனேஜ் பண்ணீங்க? உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து எத்தனை நாளில் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறீங்க? கரெக்ட் சார், இப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்டெல் மிஷின்ஸ் ஆர் AMD மிஷின் சார், 1 day மினிமம், மேக்ஸிமம் 2 days, அதுக்கு மேலே எங்களுக்கு வேலை கிடையாது. ஒரு ஸ்பேர் இல்லை நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் சார், இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எங்களுக்கு வேணும்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை சார், இது வரதுக்கு 1 வாரம் ஆகும், நம்ம என்ன பிளான்னு கேட்டோம், முன்னாடியே கிளாரிட்டி கொடுத்தோம். சில பேர் ஓகேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி டைமிங் கிடையாது, 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் நமக்கு. செகண்டே நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம், வி கேன் அசம்பிள் இன் செகண்ட். ஏன்னா சில ஸ்பேர்ஸ் எங்களுக்கு பாண்டிச்சேரியில் நாங்கள் மிஷின் அசம்பிள் பண்ணுவோம், சில ஸ்பேர்ஸ் எங்கள் சென்னையில் வருது, சில பேர் பெங்களூரில் வருது, சில மும்பையில் வருது. மேக்ஸிமம் கொரிய டைம் 1 or 2 days தான், இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் 2 days கூட நாங்கள் ஆர்ச்சிப் பண்ணல மூவ் பண்ணிவிடுவோம். 2 days நம்மளால டெலிவரி கொடுக்க முடியும், மேக்ஸிமம் எந்த மிஷினாலும் சரி. நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த இன்டெல் i9 12th generation நாங்கள் 1 day டெலிவரி கொடுத்தோம், செகண்ட் டே கஸ்டமர் வந்து நம்ம டெலிவரி எடுத்திருந்தாங்க. அதனால் டெலிவரி பற்றி நீங்கள் உரி பண்ண தேவையில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையுமே ஷார்ட்டேஜ் நிறைய இருக்காது, டீலர் சைடில் வச்சா இம்போர்ட்லேயே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்து சிலிகான் ஷார்ட்டேஜ் இருக்குது, சைனாவில் பவர் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு 1000 மிஷின்ஸ்
ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இம்போர்ட் ஆன இடத்துல இப்போ ஒரு 150-200 இம்போர்ட் ஆகவே கஷ்டமாக இருக்குது. அதனால உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு வந்து 3 times உங்களுக்கு ப்ரைஸ் ஏறி இருக்கு. ரியாலிட்டி இப்போ இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸில் தான் பிளான் இருக்காங்க. இப்போ டெம்பரரி 1660 போட்டிருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் ஒரு ஷார்ட்டாக ஒரு இந்த ப்ரைசிங் கொஞ்சம் ட்ராப் ஆச்சுனாக்கா ஆர்டிஎக்ஸ் 2060 இல்லை 3060 போகிற பிளானில் இருக்காங்க. அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம என்ட்ரி லெவல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சொல்கிற மாதிரி ஷார்டேஜஸ் இருக்குது, நிறைய ஷார்டேஜ் இருக்குது. பட் நம்மளால் நீங்கள் இது கேட்டாலுமே 1-2 days மேக்ஸிமம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ, எனக்கு எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாம் சார், நம்ம இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பாஸ்ட் ஒரு 12 years ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம இப்போ வந்து ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த வீடியோஸை நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு சென்னையிலேருந்தோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்து இல்லை பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறப்போ சார் மிஷின்ஸ் வந்து இங்கே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. எங்கள் வெளியூரில் வந்து இருக்கிறப்போ சரி எங்களுக்கு 30,000 அதிகமாக சொல்கிறாங்க, 40,000 அதிகமாக சொல்கிறாங்க, உண்மையானுமே இவ்வளோ விலை இருக்கா, ஏன் இவ்வளோ ப்ரைஸ் அப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இப்போ நாங்கள் இனிமேல் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ப்ரைசிங் யூஸ் பண்ணியிருக்கோன்றது கொடுப்போம். நம்ம யூடியூப்ல என்ன பிரைஸ் கொடுக்கோ அதே பிரைஸ்க்கு எங்களால் திருப்பி கொடுக்க முடியும். பிரைஸ் ஐக்கு வந்து ஒரு 1-2% உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தா கூட நம்ம மேக்ஸிமம் நம்ம கால் எடுத்துக்கலாம். அதனால வந்து ரெகுலரா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இனிமேல் நிறைய அப்கமிங் டேஸ்ல நீங்க நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. இது டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ், என்ட்ரி லெவல் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ், என்ட்ரி லேப்டாப்ஸ் நிறைய அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். உங்களுக்கு வேற ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கு இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைனா கூட நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இல்ல அதுக்கு டேட்டாவும் கொடுப்போம். எங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். நீங்க பர்சனலா இங்க எடுக்க முடியல, உங்க லொகேஷன்ல வாங்க போறீங்க, அது ஏதாவது சஜஷன் வேணும்னா கூட கண்டிப்பா எங்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க எங்கிட்ட வாங்கினா சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா கிடையாது. நீங்க இந்தியாவில் எங்க வாங்கினாலும் ஜஸ்ட் யூ கேன் கால் அஸ், எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ டெக்னிக்கலா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. இப்போ எப்படி ஒரிஜினல் ப்ராடக்ட் கண்டுபிடி, எப்படி டூல கண்டுபிடி, என்ன வித்தியாசம், இதுக்கு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி, இது எங்க வாரண்டி கிளைம் பண்ணணும், எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னா நம்ம ரெடி டு சர்வ் யூ, டோன்ட் வரண்ட் வரி. எப்பனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் எங்கேயும் நீங்கள் பாண்டிச்சேரி அரௌண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து விசிட் பண்ணுறதுனால நீங்கள் எங்களை பண்ணலாம். தேங்க்யூ.